உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அழகாக ஸ்டைலிஷான லுக்கில் கலக்கும் தளபதி விஜய். தளபதி விஜயின் நியூ லுக் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் தீயாய் பரவிட்டிருக்கு. ஸ்பெக்ஸ் அணிந்து கொண்டு செம்ம கூலாக போஸ்ட் கொடுத்துள்ள விஜயின் இந்த புகைப்படங்களை அவரது ரசிகர்கள் அதிக அளவில் ஷேர் செய்து வைரலாக்கிட்டு இருக்காங்க. மேலும் மாஸ்டர் படத்தில் விஜயின் செல்ல பெயர் வாத்தி என்பது நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல் கிடைத்திருக்கு. விஜய் நடித்துள்ள மாஸ்டர் படத்தின் படப்பிடிப்பு கடந்த வாரம் முடிவடைந்திருக்கு. விஜய், விஜய் சேதுபதி ஆகியோரின் டப்பிங் வேலைகள் தொடங்கியிருக்கு. இறுதிக்கட்ட வேலைகள் துரிதமாக நடைபெற்று வருது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் படம் என்பதால், விஜயின் படம் என்பதாலும் கூடுதலான எதிர்பார்ப்பு சினிமா வட்டாரத்திலும் இருந்துட்டு இருக்கு. தளபதி விஜயுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தற்போது சிலர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டு இருக்காங்க. அழகாக ஸ்டைலிஷான லுக்கில் விஜய் இருக்கும் இந்த புகைப்படங்கள் இதில் வைரல் ஆகிட்டு இருக்கு. திடீரென ஆரம்பித்த தனுஷ் புதிய பட ஷூட்டிங். ஜகமை தந்திரம், கர்ணன் என இரண்டு படங்களை நடித்து முடித்து விட்டார் தனுஷ். இந்த இரண்டு படங்களும் ரிலீஸிற்காக தயாராகிட்டு இருக்கு. ஷூட்டிங்கில் பங்கேற்பதற்காக திங்கட்கிழமையே தனுஷ் வாரணாசி சென்றடைந்திருக்காரு. விமான நிலையத்தில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களும் வெளியாகி இருக்கு. அத்ராங்கிரை படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக பாலிவுட் இளம் நடிகை சாரா அலி கான் நடிக்க இருக்காங்க. இது அவருக்கு ஐந்தாவது படம். மேலும் அக்ஷய் குமாரும் படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்க இருக்காரு. ஏ ஆர் ரஹ்மான் இந்த படத்திற்கு இசையமைக்க இருக்காரு. கதை இரண்டு வெவ்வேறு காலகட்டத்தில் நடப்பது போல இருக்கும் என்றும், தொடர்ந்து மூன்று மாதங்கள் ஷூட்டிங் நடத்தி முடிக்க திட்டமிட்டிருக்காங்க படக்குழு. 2021 காதலர் தினம் பிப்ரவரி 11 அத்ராங்கிரை வெளியாகும் எனவும் டி சீரிஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை முடித்த பிறகு தனுஷ் கார்த்திக் நரேன் இயக்கத்தில் தனது 43 படத்தில் நடிக்க இருக்காரு. சத்யஜோதி நிறுவனம் இந்த திரைப்படத்தினை தயாரிக்கிறாங்க. இது இந்த வருடம் அக்டோபரில் வெளிவரும் என முன்பே அறிவிச்சிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. தளபதியின் சூப்பர் ஹிட் படத்தின் பார்ட் 2 கதை. பிகில் படத்தை தொடர்ந்து தளபதி விஜய் நடிக்கும் படம் மாஸ்டர். லோகேஷ் கனகராஜ் இயக்க இருக்காரு. தளபதி விஜய்க்கு ஜோடியாக மாளவிகா மோகனன் நடிக்கிறாங்க. இந்த படத்தின் தளபதி விஜய் மற்றும் விஜய் சேதுபதியின் லுக் வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பையும் பெற்றிருக்கு. நெய்வேலிக்கு படப்பிடிப்பிற்கு சென்ற தளபதி விஜயை பார்க்க திருவிழா போல ரசிகர்கள் கூடியிருக்காங்க. அப்பொழுது நடிகர் விஜய் ரசிகர்களுடன் எடுத்த செல்ஃபி வைரலானது. இந்த நிலையில் இந்த படத்தின் முதல் பாடலான குட்டி ஸ்டோரி கடந்த மாதம் 14 வெளியாகி இருந்தது. இந்த பாடலை நடிகர் விஜய் பாடியிருந்தாரு. லெட் மீ சிங் அ குட்டி ஸ்டோரி என தொடங்கும் இந்த பாடலை அருண்ராஜா காமராஜ் எழுதியிருக்காரு. அனிருத் இசையில் தளபதி விஜய் பாடும் இரண்டாவது பாடல் இது. பாடல் தற்போதும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில் இதன் பாடல் வெளியீட்டு விழா சென்னை MRC நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் வரும் 15 நடக்க இருக்கு. தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்துட்டு இருக்கு. April 9 படத்தை வெளியிட பரபரப்பாக வேலைகள் நடந்துட்டு இருக்கு. தளபதி விஜய் தற்போது மாஸ்டர் படத்தின் மொத்த படப்பிடிப்பையும் முடித்துவிட்டு ஓய்வில் இருக்காரு. இந்த நிலையில் தளபதி விஜய் தனது 65 படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு கொடுப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளிவந்திருக்கு. தளபதி விஜயின் அடுத்த படத்தை இயக்க போவது யார் என்று பேசப்பட்டு வருது. சுதா கோங்கரா இயக்க போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. ஆனால் இப்பொழுது AR முருகதாஸ் இயக்கத்தில் தளபதி விஜய் மீண்டும் நடிக்க போவதாக கோலிவுட்டில் செய்திகள் பரவிட்டிருக்கு. இந்த படம் சூப்பர் ஹிட்டான துப்பாக்கி படத்தின் இரண்டாம் பாகமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுது. அதே நேரத்தில் முருகதாஸின் கடைசி ஒரு சில படங்களான ஸ்பைடர், அகிரா, சர்க்கார், தர்பார் ஆகிய படங்கள் ரசிகர்களை மிகவும் சோதித்தது. இதன் காரணமாகவே விஜய் ரசிகர்கள் மீண்டும் முருகதாசா என்று கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் இது எதுவும் அதிகாரப்பூர்வம் இல்லை. முருகதாஸ் சொன்ன கதை விஜய்க்கு பிடித்து போகவே உடனடியாக சுதாவை நீக்கிவிட்டு முருகதாசிற்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காராம். மேலும் முருகதாஸ் சொன்ன கதை ஏற்கனவே விஜய் முருகதாஸ் கூட்டணியில் உருவான துப்பாக்கி படத்தின் இரண்டாம் பாகத்திற்கான கதை எனவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. முதன் முதலாக விஜய் முருகதாஸ் கூட்டணியில் உருவான துப்பாக்கி படம் வசூலில் பேர அளவில் சாதனை படைத்தது அனைவரும் அறிந்ததே. சமீப காலமாக இரண்டு பாகங்களாக வரும் படங்கள் எதுவும் அவ்வளவு பெரிய வெற்றிகளை பெறவில்லை என்பது தமிழ் சினிமாவிற்கே சோகமான விஷயம்தான். இதை தளபதி விஜய் முருகதாஸ் கூட்டணி மாற்றுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இலங்கை தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி நல்ல நடிகர் என்பதை தாண்டி நல்ல மனிதரும் கூட. எத்தனை உயரம் தொட்டாலும் மிக யதார்த்தமாக எல்லோரிடத்திலும் பழகக்கூடியவர். இவர் தற்போது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி இலங்கை அகதியாக தமிழகம் வந்தடைவது போல நடிச்சிருக்காராம். இதில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக
பிரபல நடிகை மேகா ஆகாஷ் நடித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அதோடு வரலாறு பட நாயகி கன்னிகாவும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க இருக்காங்களாம். இந்த படத்தின் ஒன்லைன், அகதியாக இங்கு வரும் விஜய் சேதுபதி எப்படி வாழ்க்கையிலும் தன்னை ஓரங்கட்டுபவர்கள் முன்னால் வெற்றி பெறுகிறார் என்பதே படத்தின் கதையாம். கண்டிப்பாக இந்த படத்தை இலங்கை தமிழர்கள் தலையில் தூக்கி கொண்டாடுவார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் படமாக இருக்கும் என தெரிய வந்திருக்கு.